ஹலோ நண்பா, நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக Housing.com பற்றி ஒரு லேட்டஸ்ட் ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதாவது ரீசெண்டாக நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்பை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா லோன் ஆஃபர்ஸ். ஓகேங்களா, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுற லோன் ஆஃபர்ஸ் பற்றி தான், எந்த மாதிரியான லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, எவ்வளோ டெனர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த லோன் அப்ரூவலுக்கான பாசிபிள் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்பா. ஓகேங்களா அன்பா, பொதுவாகவே வழக்கமாக லோன் வீடியோ போகிறேன் அப்படினாலே என்னுடைய ஒரு பர்சனல் டிஸ்க்ளைமர் ஒன்று சொல்லிடுவேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லோன் எடுக்கிறதுக்கான ஒரு ப்ரமோஷனோ இல்லை மோட்டிவேஷனோ கிடையாது நண்பா. நம்முடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோன் சொந்தமான அப்ளிகேஷனை பற்றி ஒரு ரிவ்யூ கேட்குறீங்க, அந்த லோன் எப்படி இருக்குது, எடுக்கலாமா வேண்டாமா, நீங்கள் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் ரெகுலராக கேட்குறீங்க. அந்த அடிப்படையில் தான் இவங்க ப்ரொவைட் பண்ணுற அந்த லோன் ஆஃபர்ஸ் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுற மட்டும்தான் அன்பா. ஓகேங்களா, அதனால அந்த லோன் எடுக்கிறதும் அதை இக்னோர் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம்தான். ஓகேங்களா அன்பா, இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயிக் கேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்குன்னு அன்பா. ஓகேங்களா, இதில் வந்து ஒரு கம்பெனியில இருந்து நம்மளை காண்டாக்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் கைட் பண்றாங்க. ஓகேங்களா அன்பா, எனக்கு எவ்வளவு வந்து அப்ரூவல் எனக்கு கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா 410,000 வந்து எனக்கு வந்து லோன் வந்து எனக்கு ஃப்ரீ ஆஃபர் இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்திருக்கு நண்பா. ஓகேங்களா, நான் மினிமம் 50,000 இருந்து மேக்ஸிமம் 410,000 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த லோன் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறமா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க கமிட் பண்றது 13% இருந்து 19% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெடியூசிங் ரேட், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அதாவது ஃபிளாட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல இருந்து 2-3% ஃபிளாட்ல செக் பண்ணும் போது டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டேனர்ஸ் எவ்வளவு ப்ரொவைட் பண்றாங்கன்னா உங்களுக்கு 48 மந்த் வரைக்கும் டேனர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் கண்டிப்பா இருக்கு. நம்ம இதுக்கான எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இன்கம் ப்ரூஃப் இந்த மாதிரி எந்த விஷயம் அவங்க கேட்கறது இல்ல, ஜஸ்ட் கேவிசி வெரிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேன் அப்புறம் ஆதார் வச்சுதான் அவங்க கேவிசி வெரிபிகேஷன் பண்றாங்க. பட் அதே நேரம் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்புறம் கிரெடிட் ஹிஸ்டரிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நண்பா. அதை பொறுத்துதான் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் லோன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கறது இருக்கு. ஓகேங்களா, ஓகே நண்பா, இந்த லோன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா அனைத்து விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அப்ளிகேஷன்ல இருந்தே உங்களுக்கு லைவா உங்களுக்கு ஷோ பண்றேன்பா. ஓகேங்களா, அதை பத்தின ஃபுல் கிளாரிஃபை அப்படின்னா அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. நம்ம நம்முடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அது போக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம போற அப்டேட் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ என்னோட Housing.com அப்ளிகேஷனை இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா மோர் ஆஃபரிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்கப்பா. அதை நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா குயிக் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ப்ராசஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பா. ஆல்ரெடி மொபைல் நம்பர் டிஸ்பிளே ஆகுது, இப்போ கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும், நம்முடைய பேன் நம்பரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேட் ஆஃப் பர்த், நம்முடைய பின்கோடு, அதுக்கப்புறம் என்ன ஜெண்டர், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் செலவு ப்ராப்பராக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து ஐ அக்ரி அப்படின்னு ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அந்த டிக் பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. நம்ம அடுத்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் ப்ரொஃபஷன் என்ன, அதுக்கப்புறம் உங்களுடைய மந்த்லி இன்கம், அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த கரண்ட் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா அந்த நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய சேலரி ரேஞ்ச் என்னங்கிறீங்க இப்போ ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும். கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பண்ணுறப்பா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராசஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வரும். இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான லோன், எந்த வேல்யூவில் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுவாங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரணும்பா. இதில் வந்து கீழே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். எனக்கு கிரெடிட் கார்டு இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எஸ் சொல்லி கொடுத்துட்டேன். ஆல்ரெடி ஒரு பர்சனல் ஏதாவது எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி பர்சனல் எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் எஸ்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன், கொடுக்க போகிறேன். கொடுத்ததுக்கப்புறமா கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன்பா. ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 410,000 வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டிஸ்பிளே ஆயிருக்கு நண்பா.
நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம நமக்கு ஓடிபி ரிசீவ் பண்ணிட்டான்பா, ரிசீவ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம வால்டேட் பண்ணிட்டோம். நம்ம அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரணும்பா. இதில் அகேன் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, இதெல்லாமே கொடுத்துட்டு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பா. இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அகெயின் உங்களுடைய நீங்கள் பேன் நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு நீங்கள் வேலிடேட் பண்ணுற மாதிரி ஒரு கீழே ஆப்ஷன் போட்டிருப்பாங்க. எல்லாமே ப்ராப்பராக ஃபில் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கீழே வேலிடேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. நம்ம இங்கே நமக்கான இப்போ ஆஃபர் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. எனக்கு டோட்டலாக 410,000 வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து எடுத்துக்கிறதுக்கு ஆஃபர் இருக்குது. மினிமம் 50K எனக்கு மேக்ஸிமம் 410,000 வரைக்கும் எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிட்டர்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 வந்து கொடுத்துருக்காங்க நண்பா, ஓகேங்களா. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மேக்ஸிமம் 48, மினிமம் வந்து 24 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க எவ்வளோ ஆஃபர் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு எக்ஸாக்டாக என்னென்ன சார்ஜஸ்ஸு, அதுக்குள்ள ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ, இஎம்ஐ எவ்வளோ, எவ்வளோ அமௌண்ட் நம்ம கைக்கு வரும், இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. நண்பா நாம் இப்போ எக்ஸாக்டாக நமக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் 1 lakh rupees மட்டும் நான் சூஸ் பண்ண போகிறேன். 1 lakh சூஸ் பண்ணிவிட்டு டேர்னர்ஸ் வந்து 12 சூஸ் பண்ணுறேன்பா. அப்போ தான் கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ எனக்கு சார்ஜஸ் வருது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு வந்து எஸ்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எனக்கு 19% வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெடியூசிங் பர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம இதில் ப்ராசஸிங் ஃபீயாக வந்து 2% பண்ணுறாங்க நண்பா, ஓகேங்களா. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா வந்து ப்ரோக்கன் பீரியட் சார்ஜ் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு சார்ஜ் ஒன்று போட்டிருக்காங்க. ஆனால் எக்ஸாக்டாக அது எதுக்கான சார்ஜஸ் அப்படின்னு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் அதை நான் மீட் பண்ணுறேன். இப்போ வந்து எக்ஸாக்டாக வந்து 1 இயருக்கு எனக்கு 9,514 அப்படிங்கிற இஎம்ஐ இருக்கும். இந்த இஎம்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம், எக்ஸாக்டாக எவ்வளோ பர்சன்டேஜ் ஃப்ளாட்டாக வருது அப்படிங்கிற ஜஸ்ட் நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன் நண்பா. நண்பா 9514 அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நமக்கான இஎம்ஐ, ஓகேங்களா. அது 12 மாதத்துக்குன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 114,168 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1 lakh அப்படிங்கிறது நமக்கு பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 14,168 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக வந்து எனக்கு நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பர்சன்டேஜில் பார்க்கணும் அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளாகவே நம்ம கணக்கு போட்டுடலாம். அதாவது 14,168 வந்து நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறேன் அப்படின்னா அது 1 lakh rupees அப்படின்னா ஒரு வருஷத்துக்குன்னு நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டாக 14.16% வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து எனக்கு ஃப்ளாட்டாக எனக்கு பர்சன்டேஜ் வருது. அது போக இதே பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து அதுக்கான ப்ரீமியம் இந்த மாதிரி விஷயங்களும் அதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு கூட அது ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பார்த்துமே உங்களுக்கு பிளான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரீமியம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் போ ஆட் பண்ணியிருக்கிறாங்க, இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள். அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்ததாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அதே நேரம் நான் அந்த லோன் எடுக்கலன்னுப்பா, ஓகேங்களா. ஜஸ்ட்டு வந்து இவங்க எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி டேனர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அடிஷ்னல் சார்ஜஸ் இதெல்லாம் சார்ஜஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து ஜஸ்ட் நான் இப்போ செக் பண்ணி பார்த்தேன், ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் நான் எதிர்பார்க்கறதுக்கு இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக சூஸ் பண்ண லோனை கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஹையாக ஃபீல் ஆகுது. ஆனால் ஜஸ்ட் நான் அதை இக்னோர் பண்ணி தான் போகிறேன். இந்த லோன் அமௌண்ட் நமக்கு தரது பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டான்ட் கிரெடிட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நண்பா. கேவிசி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டாண்டாக கிரெடிட் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் அதோட ரீபேமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் எப்படிங்கிறது தெரியல நண்பா. ஏன்னா நான் இந்த அப்புறம் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியும். பட் அது நான் அதுக்கப்புறம் நான் மூவ் பண்ணல அப்படிங்கிறதுனால இதோட எப்படி நமக்கு அமௌண்ட்டு நமக்கு அனுப்புவாங்க, எவ்வளோ டைம் பீரியட் எடுப்பாங்க, ரீபேமெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியல நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோ இவ்வளோ தான் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பழதாக இருந்துச்சு நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு அப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.